ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜியில் சாப்டர் 2 கிங்டம் அனிமாலியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அனிமாலியான்னு பார்த்திங்கன்னா கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் வந்து இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் மூலமாக தான் நம்மளோட அனிமாலியா கிங்டமை வந்து கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அனிமாலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகாரியாட்டிக் மல்டி செல்லுலார் ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம். சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது அனிமாலியாவில் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே காமனாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் இந்த யூகாரியாட்டிக் மல்டி செல்லுலார் ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம். அதாவது இவங்களுக்கு ஒரு வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும், மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அண்ட் இவங்க ஃபுட்டை வந்து மற்றவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்களே தவிர்த்து அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆர் நாட் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். இந்த கிங்டம் அனிமாலியாவில் மொத்தம் 35 ஃபைலாக வந்து இருக்குது. அந்த 35 ஃபைலால் 11 வந்து மேஜர் ஃபைலாவாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. நம்ம ஃபைலமோட ப்ளூரல் ஃபார்ம் தான் ஃபைலா. ஸோ ஃபைலம் அந்த இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இது. அண்ட் நம்மளோட அனிமல்ஸில் 99% அனிமல்ஸ் எல்லாருமே இன்வெர்டிப்ரேட்ஸ். இன்வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அனிமலுக்கு பேக் போன் இல்லையோ அந்த அனிமலை இன்வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அனிமலுக்கு பேக் போன் இருக்கோ அந்த அனிமலை வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமல்ஸில் 100% அனிமல்ஸில் 99% ஆஃப் அனிமல்ஸ் வந்து இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் 1% ஆஃப் அனிமல் தான் வெர்டிப்ரேட்ஸ். ஸோ இந்த நோட்டோகார்ட் அப்படின்றது வெர்டிப்ரல் காலம். இந்த வெர்டிப்ரல் காலமோட சயின்டிஃபிக் நேம் தான் நோட்டோகார்ட். இந்த நோட்டோகார்ட் ஒரு ஆர்கானிசம்க்கு இருக்கிறது இல்லாததை வச்சு நம்ம ரெண்டு மேஜர் குரூப்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம். அதில் ஒன்று தான் நான் கார்டேட்ஸ், இன்னொன்று வந்து கார்டேட்ஸ். ஸோ நான் கார்டேட்ஸ்னால் என்ன, கார்டேட்ஸ்னால் என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாமே ஒரு ஜென்ரல் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதான் நம்மளோட பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், சீலம், செக்மெண்டேஷன் இருக்கிறது இல்லாததாச்சு, நோட்டோகார்ட் அண்ட் அந்த ஆர்கான் சிஸ்டமோட ஆர்கனைசேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ கிளாசிஃபிகேஷனுக்கு மேஜராக வந்து இந்த காம்பனன்ஸ் எல்லாம் தேவை. இது எல்லாமே கிங்டம் அனிமாலியா இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஃபைலாக அண்டு கிங்டமில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஃபைலாஸ் இருக்குது, கார்டேட்ஸ் நான் கார்டேஜ், இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.